क्लास हायर सेकेंडरी फर्स्ट ईयर सब्जेक्ट केमिस्ट्री यूनिट सेकेंड यूनिट लेसन क्वांटम मैकेनिकल ऑफ मॉडल ऑफ एटम इन लेसन नम्बर लास्ट क्लास हाइजेनबर्ग अनसर्टेनिटी प्रिंसिपल पाता पोव और इलेक्ट्रॉन ऑर्बिटल अपने पोजिशन वेलोसिटी अक्यूरेटा मेशर पड़ मुड़ा सुलता इतना सेम टाइम साइमेंटेशन पोवे इतने कॉन्सेप्ट बेस पड़ी अड़ क्वांटम नंबर सुलो क्वांटम नंबर पोव इलेक्ट्रॉन कैरेक्टरिस्ट निर्णय पड़े इंपार्टा फोर क्वांटम नंबर सुलो क्वांटम नंबर नेमली फर्स्ट वन प्रिंसिपल क्वांटम नंबर सेकंड वन अजीमुथल क्वांटम नंबर मैग्नेटिक क्वांटम नंबर देन स्पिन क्वांटम नंबर सुलोर वैल्यू अभी पाकपर When Schrodinger equation solved by for a wave function psi, so idu vandu psi nu solnom. The solution contains the first three quantum numbers n, l, m. Poduva the quantum numbers namma erle sonna mari principal quantum number n nu, azimuthal quantum number or sub quantum number l endra symbol layum, magnetic quantum number m endra symbol layum kudupom. Indha moonu quantum number um இந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனுடைய ஃபங்க்ஷன் வேவ் ஃபங்க்ஷன் சையை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் நமக்கு லெசனில் ரிடியூஸ் போர்ஷனில் இல்லாதனால ஸோ இதனுடைய கான்செப்டை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த சைன்றது என்னென்னா வேவ் ஃபங்க்ஷனை குறிக்குது. ஸோ பிஎஸ்ஐ சை அப்படின்னு நம்ம பி சைலண்டில் இதை உச்சரிக்கிறோம். அடுத்து இந்த ஃபோர்த் குவாண்டம் நம்பர் அரைஸ் டியூ டு த ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ். ஸோ பொதுவாக ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அது ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைடு எப்படினா இருக்கலாம். அதனால் இதை ஆஃப் மைனஸ்னும் ஆஃப் ப்ளஸ்னும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ இதை அவங்க கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான் ஸ்பின்னை. அவர் கிளாசிக்கல் பிக்சர்ஸ் ஆஃப் ஸ்பீசியஸ் ஸ்பின்னிங் அரவுண்ட் த தெம்செல்ஸ் ஆர் இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு பிரின்ஸ்பால் கோண்ட நம்பர் அதை பற்றி பார்க்குறோம். இந்த பிரின்ஸ்பால்ன்றது முதன்மை சார்ந்தது, கோண்ட நம்பர்லேயும் முதன்மையானது. பொதுவாக இதை நம்ம நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் கூட சொல்லலாம். ஸோ ஆர்பிட்டால் குறிக்கிறதான் இந்த பிரின்சிபால் கோண்டம் நம்பர். அதன்படி ஃபஸ்ட் ஆர்பிட்டால், செகண்ட் ஆர்பிட்டால், தேர்ட் ஆர்பிட்டால் ஒரு ஆட்டத்தில் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்பிட்டல் நம்ம வெறும் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறத விட நம்பர்ஸில் கொடுக்கலாம். ஸோ ஏ ஒன் டூ த்ரீன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கேஎல்எம் என்ற செல்லில் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பொதுவாக இந்த கோண்ட நம்பர் ரீப்ரஸண்ட் த எனர்ஜி லெவல் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம். பிரின்சிபால் கோண்ட நம்பர் நிர்ணயிக்குது. தெர்ஃபோர் nucleus and denoted by the symbol n. Next, the maximum number of electron that can be accommodated in a given cell is 2n square. இந்த செல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 2n square அளவுள்ள எலக்ட்ரானை ஃபில் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் எலக்ட்ரானுடைய வேல்யூ 2 இன்ட்டு என்னோட மதிப்பு 1 இருந்தால் ஸோ 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். செகண்ட் ஆர்பிட்டல் இருந்தால் 2 சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த என்னோட வேல்யூ 1, 2, 3 வேல்யூ பொறுத்து 2n square பயன்படுத்தி எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறது தான் பிரின்சிபால் கோண்ட நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இது எனர்ஜியை நிர்ணயிக்கிறது இந்த என்ன வேல்யூ. ஸோ என்னை பொறுத்து எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஆர்பிட்டலை பொறுத்து என்னோடய மதிப்பு 1 இருந்தால் அல்லது 2 இருந்தால் 3 இருந்தால் அந்த ஆர்பிட்டல் எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அதை பொறுத்து இஎன் ஈக்குவல் டு மைனஸ் 1312.8 இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். இந்த இசட்ன்றது அட்டாமிக் நம்பரை குறிக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம என்னோட மதிப்பு ஆர்பிட்டல் ஃபஸ்ட்டாக செகண்டாக தேர்டாக பொறுத்து எனர்ஜி லெவல் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் அளவில் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே போல் இந்த ஆர்பிட்டல் டிஸ்டன்ஸை நம்ம இந்த என் மதிப்பை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். தெர்ஃபோர் ரேடியஸ் ஆர்என் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸை கண்டுபிடித்து நியூக்ளியர்லேருந்து 0.529 இன்ட்டு என் ஸ்கொயர் பை இசட் ஆம்ஸ்ட்ராங். இந்த டிஸ்டன்ஸில் ஆம்ஸ்ட்ராங் மீட்டரில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம பிரின்சிபால் கோண்ட நம்பர் அந்த என்னோட மதிப்பு பயன்படுத்தி எனர்ஜி லெவல் எலக்ட்ரானோட எனர்ஜி லெவலையும் கண்டுபிடிக்கலாம். அதே போல் நியூக்ளியர்லேருந்து எலக்ட்ரான் உள்ள தூரத்தையும் கேல்குலேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்குறது அசிமுத்தல் கோண்ட நம்பர்ஸ் ஆர் சப்சிடரி கோண்ட நம்பர் ஆர் சப் கோண்ட நம்பர்னு சொல்லலாம். இது பொதுவாக லெட்டர் வந்து எல்ன்ற லெட்டரில் கொடுக்குறோம். இது இன்டகிரல் வேல்யூ ஃப்ரம் ஜீரோலேருந்து தொடங்குது. ஆனால் என்னுடைய வேல்யூவிலேருந்து ஒரு மதிப்பு குறைவாக என் மைனஸ் ஒன்னாக பெறும். ஸோ ஒவ்வொரு என் வேல்யூக்கும் ஜீரோ டு என் மைனஸ் ஒன் வேல்யூவாக இது பெறும்ன்றதை நம்ம
தெரிஞ்சுக்கிறோம். அதுபடி எல்லோட வேல்யூவை நம்ம சப்செல்லாக ஆர்பிட்டாலாக எடுத்துகிட்டோம். அப்போ ஆர்பிட்டாலுக்குள்ளே ஒரு சப்செல் இருக்குன்றதை பெரும்பாலும் ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எல் ஈக்குவல் டு ஜீரோ 1, 2, 3 நம்ம போயிட்டு போகலாம். அதை பொறுத்து ஜீரோவுக்கு எஸ் என்ற சப் ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் ஒன்றுக்கு பி ஆர்பிட்டால் என்ற சப் ஆர்பிட்டால், 2க்கு டி சப் ஆர்பிட்டால், அடுத்து 3, 4 அப்படின்னா பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சப் ஆர்பிட்டால் சிம்பிள் கொடுக்குறாங்க. இதனுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோட வேல்யூ பொறுத்து உருவாகும். அப்போ 2 × 2L+1 என்ற வடிவத்தில் எலக்ட்ரான் இங்கே சப்செல்லில் நிரம்பும். பொதுவாக 2n² போது என்னோட மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு 1² × 2 போது 2 எலக்ட்ரான், அடுத்து அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது 8, 18, 32 வரும். இந்த 8, 18, 13 சப்செல் உள்ளே இருக்கிற எஸ்பி டி ஆர்பிட்டாலினுடைய எலக்ட்ரான் இன்றைக்கி தான் 2 × 2L+1 கொடுத்துருக்காங்க. இந்த எல்ன்ற வேல்யூ 0, 2 போது 0 போட்டோம்னா பொதுவாக 2 என்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ எஸ் ஆர்பிட்டலுக்கு 2, அடுத்து 1ன்றது பி ஆர்பிட்டல் குறிக்கிறதுனால 1ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா பொதுவாக 6 என்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ பி ஆர்பிட்டலுக்கு 6 எலக்ட்ரான் நிரம்பும் சப் ஆர்பிட்டலில். அதேபோல் டிக்கு 10 எலக்ட்ரானும் எஃப்க்கு 14 எலக்ட்ரானும் நிரம்புன்றது இந்த ஃபார்முலா படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இட் இஸ் யூஸ் டு கேல்குலேட் தி ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் யூஸிங் ஆங்குலர் மொமெண்டமும் இந்த சப் ஆர்பிட்டாலுடைய எல் வேல்யூ பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெறும் பொசிஷனை சொல்கிறத விட அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் திசையும் சேர்த்து நம்ம டைரெக்ஷனாக சொல்லணுன்றது, அதனுடைய ஆங்கிளை முக்கியமாக செய்யணுன்றது தான் இந்த கான்செப்ட். தெர்ஃபோர் ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 h/2π என்ற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். பொதுவாக அந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ்ன்றதுனா எல் மதிப்பை நாம் ஒரு மேக்னெட்டிக் வேல்யூ பயன்படுத்தும் போது அது பர்டிகுலர் டைரெக்ஷனை காட்டும். அதன்படி பார்க்கும்போது 0 தவிர அனைத்து வேல்யூவும் ஓரளவுக்கு நார்த் அண்டு சவுத் என்ற மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனை காட்டக்கூடியதாக அமையும். அதன்படி எல்லோட வேல்யூ 1 அப்படின்னு அமைஞ்சால் -1, 0, +1. அதே போல் 2 அமைஞ்சால் -2, -1, 0, +1, +2 இந்த மாதிரி மேக்னெட்டிக்கால் ஸ்ப்ளிட் ஆகி அதனுடைய நேச்சர் லூப்ஸ் அமைகிறது. ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் எம் ஃபார் எ கிவன் எல் வேல்யூ ரீப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் ஆர்பிட்டல் இன் ஸ்பேஸ். பொதுவாக சப் ஆர்பிட்டாலில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அவை 6 எலக்ட்ரான் பீக் இருக்குன்னா அந்த 6 எலக்ட்ரான் ஒரே லூப்ஸில் இல்லாமல் ஸ்ப்ளிட் ஆகி 3 லூப்ஸுக்கு ஒவ்வொரு லூப்ஸுக்கு 2 எலக்ட்ரான் வீதம் இருக்கும். இந்த ஸ்ப்ளிட் ஆகிற 3 லூப்ஸ் தான் ஒன்று நார்த் போல் இன்னொன்று சவுத் போலாக ப்ளஸ்ஸிலிருந்து மைனஸ் சிம்பிளில் அமையும். ஸோ அதன்படி பார்க்கும்போது அல்லது மைனஸ்லேருந்து ப்ளஸ் சிம்பிள் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ -0, +. ஸோ ஹவு மெனி லூப்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அதே போல் தி ஜீமன் எஃபெக்ட் ஸ்ப்ளிட்டிங் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொவைட் த எக்ஸ்பெரிமெண்டல் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் த கோண நம்பர்ஸ். இந்த கோண நம்பர் பொதுவாக ஸ்ப்ளிட்டிங் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டால் ஸ்ப்ளிட்டிங் ஆகிறத இந்த ஜீமன் எஃபெக்டை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. த மேக்னெட்டி ஆஃப் தி ஆங்குலர் மொமெண்டம் டிடர்மைன் தி கோண நம்பர் வை டைரக்ஷன் கிவன் மேக்னெட்டிக் கோண நம்பர். ஸோ டைரக்ஷன் ஓரியன்டேஷனாக எடுத்துக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் நம்ம சொல்லலாம். அடுத்து பார்க்குறது ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின்ன்றது ஒரு எலக்ட்ரான் கிளாக்வைஸ் வர ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆகலாம், அதுதான் நம்ம ஸ்பின் சொல்கிறோம். ஆக ஸ்பின் குவாண்டம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டொனேட்டட் பை த லெட்டர் வந்து எம்எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இது எஸ்ன்ற தனி சிம்பிள்லையும் கொடுக்கலாம். ஸோ கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் ஆகிறது தான். இது விசுவலேஷனாக பார்க்கும்போது முடியாது, ஆனால் பட் நம்ம அதனுடைய கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது கரஸ்பாண்டிங் தி கிளாக்வைஸ் அண்டு ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்பின்னிங் த எலக்ட்ரான் மேக்ஸிமம் 2 வேல்யூஸ் பாசிபிள் ஃபார் தி கோண நம்பர். அதனால் மைனஸ் ஆஃப்லிருந்து அல்லது ப்ளஸ் ஆஃப் எது ஒன்றாலும் ஒரு எலக்ட்ரான் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் கீழே கொடுத்துருக்காங்க. கேஸ்லுக்கு பிரின்சிபல் கோண நம்பர் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதனுடைய எலக்ட்ரான் 2, அதனுடைய ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இதில் ரெண்டு விதமான அதாவது சப் ஆர்பிட்டால் அமையும். 0 அதாவது 0ன்ற ஒரே ஒரு வேல்யூ பெறதுனால 0 மதிப்பு மட்டும் பெறுறோம். இதுவே எல்லாம் இருந்துச்சுன்னா ரெண்டாவது வட்டப்பாதை கொடுக்குது, அதாவது செகண்ட் ஆர்பிட்டல் கொடுக்குது. இதனுடைய எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான். ஸோ இதுக்கு 0, 1 2
அசிமித்தல் கோண்ட நம்பர் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி அதனுடைய எலக்ட்ரான் ஜீரோவுக்கு ரெண்டு எலக்ட்ரான், ஒன்றுக்கு சிக்ஸ் எலக்ட்ரான். ஸோ பி ஆர்பிட்டாலுக்கு டூ பி ஒய், டூ பி இசட், டூ பி எக்ஸ் என்ற அதனுடைய மேக்னெட்டிக் குவாண்ட நம்பர்கள் ஆக்ஸில் ஓரியன்டேஷன் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இதே போல் டி எடுத்துக்கிறோம், எம் தேர்டு பிரின்சிபல் குவாண்ட நம்பர், அதாவது தேர்ட் ஆர்பிட்டால் இருக்குது. இதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது டூ என் ஸ்கொயர் ஃபார்மில் அப்படி எயிட்டீன் எலக்ட்ரான் நிரம்பக்கூடியது. இந்த எயிட்டீன் எலக்ட்ரானும் சப் ஆர்பிட்டாலில் ஜீரோ ஒன் டூன்ற சப் ஆர்பிட்டல் பெறுகிறது. இப்போ ஜீரோவுக்கு எஸ் ஆர்பிட்டால் டூ எலக்ட்ரானும், ஒன்றுக்கு சிக்ஸ் பி ஆர்பிட்டாலும், டூவுக்கு டி ஆர்பிட்டால் டென் எலக்ட்ரானும் பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ அது டி ஓரியன்டேஷன் தான், மேக்னெட்டால் ஸ்பிளிட் ஆகி பொதுவாக பிக்கு த்ரீ ஓரியன்டேஷனும் டிக்கு ஃபைவ் ஓரியன்டேஷன் கிடைக்கும். இதே போல் என்ற அடுத்த ஆர்பிட்டல் பார்க்கும்போது எஃப்க்கு மொத்தம் செவன் லூப்ஸ் இருக்கும், செவன் லூப்ஸும் மேக்னெட்டால் ஸ்பிளிட் ஆகி நமக்கு அதனுடைய ஷேப்பை கொடுக்கும். தேங்க்யூ, சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.